ஹாய், கேரட், ப்ரொக்கோலி, அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் ஒரு கப் கோதுமை மாவில் நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டும்தான் அவிச்சிருக்கேன், மற்ற எல்லாமே வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். கால்சியம் சத்து கம்மியாக இருந்தால் முதுகு வலி, கால் வலிலாம் வரும். அப்படிப்பட்டவங்க ப்ரொக்கோலி அதிகமாக எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், இந்த மூணு தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா ஒருத்தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறியில் பொதுவாக கால்சியம் சத்து இருக்காது, ஆனால் அந்த ப்ரோக்கோலியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ப்ரோக்கோலியில் டேஸ்ட் இருக்காது, அதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கேரட் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் கீ ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.